மகரராசி நேயர்களே, நிறைய அப்பப்போ சில விஷயங்கள் நம்ம பண்ணி விட்டு அசதிகள் இருந்துட்டு இருக்கும். என்னடா இது, நம்ம நினைச்ச காரியங்கள்லாம் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு காரணம்ல தட்டி 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 போகுதேங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள தோணும். சகோதர சகோதரிகளாகட்டும், நல்லவா தெரிஞ்சவா வந்தவா போனவா, எல்லாத்துக்கும் உதவி செஞ்சுட்டு இப்ப நமக்கு ஒரு உதவினா யாரும் பண்ண மாட்டேங்கிறாளே. ஒரு கிளாரிட்டி ஆஃப் திங்கிங்கே ஏற்பட மாட்டேங்குது. நிறைய குழப்பங்கள் அப்பப்ப இருந்துட்டு இருக்கேன்னு அப்பப்ப மனசு சொல்லும். அது இன்னைக்கு ஒரு நாள் தான், மீண்டும் நாளைக்கு நாளை மறுநாள்லாம் பார்த்துட்டுலாம் மாறுதல்கள் உங்களுக்கு நிச்சயமா ஏற்படும். அதை நினைச்சு குழப்ப வேண்டிய அவசியமே கிடையாது. சில நேரங்கள் பார்த்துட்டு நம்மளுக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகள் சாதகமா இருக்கும், தசா புத்தி சாதகமா இருக்கும், ஜாதக ரீதியா சாதகமா இருக்கும். சில நாட்கள் பார்த்துட்டுலாம் அசாதாரணமா, அதாவது சாதகம் இல்லாத இருக்கும் பொழுது சில பயங்கள் அப்படின்றது இருக்கும். திருஷ்டி கூட ஒரு யதார்த்தமான காரணமா இருக்கலாம். தள்ளி போகக்கூடிய வேலைகள்லாம் கவலைப்படாதீங்க, நிதானமா ஓய்வெடுத்து பண்ணுங்க. நிச்சயம் வெற்றி பெறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். கம்பெனியில முதன்மையா இருக்கும்போது ஒரு டிசிஷன் நீங்க எடுக்கும்பொழுது அது எல்லாத்துக்கும் பொருந்தின டிசிஷனா இருந்ததுன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு எதிர்கால திட்டம் வெற்றிகரமா இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு.